அண்மை செய்தி, கோவை கார் வெடிப்பு தொடர்பான விசாரணை முழுமையாக தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. அதாவது கடந்த 23ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றது. கோவை உக்கரம் கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் முன்பாக கார் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவத்துல 6 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தில் அதே இடத்துல வந்து உடல் கருகி ஜமேஷ் முபின் என்ற நபர் வந்து உயிரிழந்தார். அந்த உயிரிழந்த நபர் குறித்தான பல்வேறு தகவல்கள் வெளியான அடிப்படையில 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். முதற்கட்டமாக அந்த 5 பேர் மீதும் உபா சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த தனிப்படை போலீசார் இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரை முதற்கட்டமாக விசாரணையில் 3 நாட்கள் எடுத்து அவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை கிடைக்க பெற்றிருந்தன. அந்த தகவல்களின் அடிப்படையில புலன் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தான் இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று முன்தினம் இதற்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அவர்கள் விசாரணையை துவங்கியிருந்தார்கள். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணையை துவங்கியிருந்தாலும் இந்த கோப்புகளானது முழுமையாக அவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்து வந்த சூழலில் தான் தற்போது மாநகர காவல்துறையினர் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆவணங்கள் முழுமையாக இதுவரைக்கும் ஒப்படைக்கப்படவில்லை என மாநகர காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டன, ஆனால் அது முழுமை பெறவில்லை. அதற்குரிய காலம் என்பது இன்று மாலைக்குள் முழுமையாக இந்த கோப்புகள் அனைத்தும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதேவேளையில தற்போது இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக அந்த சம்பவம் நடைபெற்ற சங்கமேஸ்வரர் திருக்கோவில் முன்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து தற்போது அந்த பகுதியில சோதனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த சோதனையில் ஈடுபட உள்ளதாக அந்த தகவல்கள் வந்த நிலையில அந்த பகுதியில வந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடம் வந்து ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது. இன்று முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து முழுமையாக இந்த விசாரணையை துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மேலோட்டமாக இந்த விசாரணையை நடத்தி வந்த நிலையில இன்று முதல் அவர்கள் இந்த விசாரணையை முழுமையாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை முழுமையாக மேற்கொள்ளப்படும் பட்சத்துல ஏற்கனவே இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் முழுமையாக காவலில் எடுத்து அவர்கள் விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விசாரணையில் பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியங்கா.